அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13 ஃபேமிலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அமெரிக்கால தான் இருக்காங்களா? அதாவதுங்க இலுமினாட்டி இருங்க, இலுமினாட்டி 13 குடும்பம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு ஆய்வாளர்கள் அவங்களுக்கு புரிந்ததை வச்சு சொன்ன ஒரு தகவல். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. அந்த கும்பலில் பற்றி நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் மறைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் நம்ம அந்த கும்பலுக்குள்ளே போயிட்டு வந்து பேசலை. புரியுங்களா சொல்கிறது? அந்த கும்பல் அவங்களுக்குள்ளே சீக்கிரட்டாக இருக்கிறாங்க. அது அவங்கள வெளியிலிருந்து தான் நம்மளால் கணிக்க முடியும் அவங்க யார் என்ன. இந்த மாதிரி செயல்படும்போது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் மாட்டிக்கும் பொழுது இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இதில் இருக்கிறாங்க பிரதானமாக அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சு அதுதான் அந்த 13 பிளட் லைன்ஸ்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த 13 பேர் யூத வம்சாவளியை சார்ந்தவங்க, கசேரியன் ஜூஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மேலோட்டமான பார்வை தான். அது இன்னும் ஆழமாக அது எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அது எத்தனை பேர் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற குடும்பங்கள் இருக்குது, என்னென்ன ஃபேமிலி லைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் முழுசாலாம் டீகோட்லாம் யாருமே பண்ணல. வெளிநாட்டு ஆய்வாளர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 13 குடும்பம் அப்படின்னு சொன்னது அது ஃபேமஸாக போனதுனால எல்லாருமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து கமல்ஹாசன் கூட ஒரு இலுமினாட்டி சேர்ந்து வருதான் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? ஏங்க அவரோட செயல்பாடே உங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு மேலே என்ன ஆதாரம்? நான் வந்து பிக் பாஸ் வந்தப்ப என்ன சொன்னேன், பிக் பாஸ் வர்றது வந்து மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம். அது வந்து போலியானது, பொய்யானது. அதுக்கு பின்னாடி என்னென்ன காயெல்லாம் இருக்கும்னு நம்மளாலே சொல்ல முடியாது. ஏன்னா இலுமினாட்டியில் ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான காய் நகர்த்துகள் இருக்கும்னு நான் சொன்னேன். இப்போ நல்லா கவனிங்க, பிக் பாஸ் ஏன் வந்துச்சுன்னு இப்போ உங்களால் கெஸ் பண்ண முடியும். கமல்ஹாசன் அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக மக்களோட இணையிற்காக பிக் பாஸில் நடிச்சிருக்காரு. யோசிச்சிருப்பீங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டிவி சேனலுக்கு வந்து நடிக்கணும் தேவையே இல்லையெல்லாம் யோசிப்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல நடிக்கிறாரு அப்படின்னா இந்த இதை பயன்படுத்தி மக்களோட மக்கள் டெய்லி வீட்டுக்கு போயிட்டாரு, எல்லா பேரோட வீட்டுக்கும் போயிட்டாரு. ஸோ மக்கள் வந்து கமல்ஹாசன், கமல்ஹாசன் தான் வந்துட்டு ஒரு அறிவாளி பார், எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல பஞ்சாயத்து பண்றாரு, ஒரு நல்ல இவர் வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சப்கான்சியஸ் மெசேஜ் வந்து அவர் மைண்ட்ல வச்சுட்டு போயிட்டாருல. இதுதான் அந்த நோக்கத்துக்காக தான் அப்புறம் அவர் வந்திருக்காரு. இதுலயே நமக்கு தெரியும் நம்ம. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளும் அரசியல் விமர்சிக்காத ஒரு ஆள் அவர், உங்களுக்கே தெரியும். இவ்வளோ நாளாக வந்து அரசியல் வந்து பெருசளவு விமர்சித்தது கிடையாது. அதிகாரத்தில் ஆட்கள் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தப்ப வாய் மூடிட்டு இருந்தவங்க, இப்போ ரஜினியாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் அரசியலில் பெருவாரியாக ஆர்வம் இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பேசுகிறதே வந்துட்டு ஒரு அயோக்கியத்தனம் தானே. அது வந்து மக்களை ஏமாத்துறத்தனம். அது மட்டும் இல்லாமல் ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள், பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பம்மல் கே சம்பந்தம்ங்கிறது அது ஏன் அந்த பேர் வந்துச்சு யாராவது சொல்லுங்க அப்போ. கமல்ஹாசன் அந்த படத்துக்கு ஏன் அந்த பம்மல் கே சம்பந்தம் பேர் வச்சாரு? ஏன்னா வந்து பம்மல் கே சம்பந்தம்ங்கிறவர் வந்து ஒரு முதலியார், பம்மல் கே சம்பந்தம் முதலியார், ஓகேவா? அவர் முதலியார் இந்த சென்ஸ் அவர் தமிழ் முதலியார்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு ஆந்திராவில் இருந்து வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு முதலியார், பட்டம் தான் முதலியார். ஸோ வந்துட்டு அந்த பம்மல் கே அவர் தான் வந்துட்டு மாடர்ன் தமிழ் தியேட்டர்ஸ், மாடர்னாக இப்போ இருக்கு நம்ம தமிழ் சினிமா முறை இருக்குல்ல, அந்த தமிழ் சினிமா தியேட்டர்களை கொண்டு வந்தவர் அவர் தான். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, தமிழ் சினிமா முறையை கொண்டு வந்தது அவர் தான், தமிழ் தியேட்டர்களை கொண்டு வந்தது அவர் தான் முத முதல்ல. அவர் வந்து ஒரு ஃப்ரீமேசன். இந்த தகவல் யாருக்குமே தெரியாது. இப்போ ஏன் தேவையில்லாமல் அந்த அவருடைய பேரை வச்சுட்டு இவர் நடிக்க வரணும்? ஒரு ஃப்ரீமேசனோட அவர் ஃப்ரீமேசன், அவர் ஃப்ரீமேசன் கிளப்ல இருந்தார், அவர் ஒரு பாப்புலர் ஃப்ரீமேசன். ஆனால் வெளி உலகத்துக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாத ஒரு ஆள் நபர், ஆனால் அந்த பேரை வச்சு இவர் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய துணுக்குகளை அவரே கொடுத்துருக்கிறார். அவரோட படங்களில் அன்பே சிவம் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மறைமுகமான கருத்துக்கள்லாம் இதாக வந்திருக்கும். அன்பே சிவம் படத்தில் சுனாமி பற்றி சொல்லியிருப்பாரு. ஆமாம், எல்லாமே அவரு பாருங்க, எபோலா வைரஸாக அவர் முன்னாடியே பேசியிருக்காரு. அது எல்லாமே அவுட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் பேசிடுவாரு. அதெல்லாம் கேட்டால் கோயின்சிடன்ஸ் 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 நீங்க என்ன எல்லா படத்துலயும் அவர் எது வந்து சாதி கலவரம், தேவர் மகன் படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் சாதி கலவரம் வந்துச்சு, சாதி கலவரம் பெரிய அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு சமூகங்கள் ஒன்றும் ஆக முடியாத இது இருக்கு. இந்த மாதிரி அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா, ஒரு காரணங்கள், ஒரு இது இதோட தான் எடுக்கிறாரு. அன்பேஷன் படத்துல சொன்ன மாதிரி சுனாமி, இதுல என்ன படம், அந்த தசாவதாரம், தசாவதாரத்தில் எபோலா வைரஸ், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கணிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். அதில் தசாவதாரத்தில் வந்து சுனாமியை நியாயப்படுத்துவார், நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கோங்க. சுனாமியை அவர் நியாயப்படுத்துவார், மக்கள் சத்தத்தை வந்து பெரிய இழப்பை தடுப்பதற்காக ஒரு சிறிய இழப்புங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த படமே, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது சுனாமிங்கிற இழப்பு வந்து சென்னைக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் இழப்பு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. அது வந்து அது பெரிய இழப்பை தடுக்கிறதுக்காக இந்த சின்ன இழப்பு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்ன ஒரு கருத்து தான் அந்த படமே. ஸோ இந்த மாதிரி நிறையா தமிழர்களுக்கு விரோதமான கருத்துக்கள் எல்லாம் நான் உள்ள எல்லா படத்துலையுமே அவரோட இதில் வரும். நீங்கள் உட்காந்து அதை யோசிச்சு பார்த்தா தான் வரும். ஸோ அது ஏன் அந்த மாதிரி அவர் உட்காந்து பண்ணுறாரு அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். தெரியும், பஞ்சதந்திரம்ங்கிறதுல படம் வந்துச்சு இல்லை, பஞ்சதந்திரம், அதில் ஏன் அந்த அஞ்சு பேருமே பிராமின்ஸாக போட்டார்? அப்போ கேஸ்ட் வெளியிடா
வெளியில பேசும்போது நான் காஸ்ட் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிம்பாரு. ஏன் பஞ்ச தந்திரத்துல வந்துட்டு அஞ்சு பேரும் பிராமின்ஸ், அவங்க நடிச்ச ஆக்டருமே அஞ்சு பேருமே பிராமின்ஸ். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆந்திரா பிராமின் ஒருத்தர் இருப்பாரு, கன்னட பிராமின் ஒருத்தர் இருப்பாரு, நார்த் இந்தியாலேருந்து ஒரு பிராமின் இருப்பாரு, கேரளாலேருந்து ஒரு பிராமின் இருப்பாரு, தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பிராமின். ஓகேவா? எல்லா பிராமினும் பஞ்ச தந்திரம், தந்திரமா செயல்படுற கும்பலுங்கிறது அவருக்கு தெரியும். அதை வந்து படமாவே எடுத்து அப்படிதான் எடுக்கிறாரு. ஸோ ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்கு தேவையான ஒரு சீக்ரெட் சொசைட்டி இவர் இருக்கிறாருங்கிறதுக்கு கன்வின்சிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை வச்சு தான் சொல்ல முடியும். இல்லை கமல்ஹாசன் வந்து அந்த சீக்ரெட் சொசைட்டி இருக்காருக்கு நான் ஃபோட்டோ எவிடன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னா அதிகாரம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அது சிம்பிள் தான் அம்சா சொன்னீங்க. அது சிம்பிள் வந்து ரெஸ்டிங்கில் ஜான்சனர் யூஸ் ஜான்சனர் கூட யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது அதாங்க நான் சொல்கிறேன்னு இவங்க எல்லாருமே நாங்கெல்லாம் உங்களோட இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு. ரஜினி வந்து பாபா சிம்பிளை காமிக்கிறாரு. பாபா சிம்பிளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது புரியுதுங்களா? பாபா சிம்பிள் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி பாபான்னு ஒரு படம் வரதுக்கு முன்னாடி பாபா சிம்பிள் தெரியுமா? தமிழக மக்களுக்கு எவன் எந்த பாபா வந்து இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு? கிடையவே கிடையாது. ஸோ இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெவில் ஹார்ன் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அந்த டெவிலை வந்து ஒரு ஆட்டு ஆட்டோடைய உருவத்தில் பாக்குறாங்க. ஸோ ஆட்டோடைய கொம்பு அந்த டெவில் ஹார்ன் சிம்பிள்ங்கிறது இந்த இந்த சிம்பிளோட பேரு. இது இலுமினாட்டி ஹேண்ட் சிம்பிள்ஸ் நடிச்சிங்கன்னா இது வரும். இது போட்டுக்கிட்டு ஜார்ஜ் புஷ், ஹிலாரி கிளின்டனு, இப்போ இவருங்க இவர் ஒபாமா, உங்களை தான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கானது. அதை தான் இவர் சொல்லிட்டு வராரு. அதை தான் அவர் பாபா படத்திலே சொன்னார். பாபா படத்திலே நான் அவருக்கு கீழே தான் இருக்கேங்கிறத சொல்கிறது தான். அதை என்ன பண்ணுறாரு, பாபாவோட கம்பைன் பண்ணி சொன்னனால நம்ம மக்களுக்கு வந்துட்டு தெரியாமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன்னா ஓ பாபான்னு ஒருத்தர் இப்படி தான் உட்காந்துருப்பார் போல. நீங்களா போய் பார்த்தீங்க ஃபியூச்சரில் வந்து ரஜினியை கமல் இணையத்துக்கு ஒரு இது ரெண்டு பேரும் ஒன்னா இணையலாம், ஒன்னா இணையாம போலாம். அது அந்த அந்த டைம் பொறுத்து அவங்க மாறிக்குவாங்க. அது நம்ம ஒரு உறுதியா சொல்ல முடியாது எதையுமே. ரெண்டு பேரும் இவங்களோட நோக்கம், இவங்களோட நோக்கம் வந்து அதாவதுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அவங்களுக்கு ரெண்டு பேரும் இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்தாங்களா? நான் கேக்குறேன், இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வந்தாங்களா? உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க ரெண்டு பேருமே பழந்துன்னு கொட்டப்பட்டு இவ்வளவு நாளா ஏன் அமைதியா உட்காந்துருந்தீங்க? நாட்டுல அநியாயம் இப்பதான் நடக்குதா? இவ்வளவு நாளா நடக்கலையா? நடந்திருந்தா நீங்க அப்பிருந்தே சில சில கருத்துக்கள், சில சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல தலையிடுறது இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப வரைக்கும் இந்த மலேசியால போய் காசு வசூல் பண்றதுதான் போய் உட்காந்துட்டு வராங்க ரெண்டு பேரும். ஓகேவா? அப்ப நீங்க இவ்வளவு காலமா வந்து என்னன்னா உங்களுடைய சினிமா வாழ்க்கைய பொருளாதாரம் இப்படிதானே போயிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை? உங்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது. இங்க வந்து இப்ப யாருமே பவர்ல இல்ல, இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க முடியும். அது இல்லாம வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இதை தடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு இலுமினாட்டிஸ் பத்தி நம்ம ஓப்பனாவே இந்த தமிழ்நாட்டில் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியாலேயே இப்ப அதிகமா யாரும் பேசுறது இல்ல. தமிழ்நாட்டில் இலுமினாட்டிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு இப்ப பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீக்ரெட் சொசைட்டி, கார்பரேட் எதிர்ப்பு அரசியல், ஓகேவா, அதுக்கப்புறம் பிஜேபி எவ்வளவு மண்ணக்க வச்சு இது எல்லாமே வச்சு கணிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதை வந்து தடுத்து ஆகணும், இதை மட்டுப்படுத்தணும். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் என்ன? திரைத்துறை என்ன பார்த்தா வாயப்படுக்கிறது. அப்ப இந்த வீக்னஸை பயன்படுத்தி அவங்க அடிக்க முடியும். வா கமல், வா ரஜினி, வா விஷால்னு இழுத்துட்டே வருவாங்க எல்லாரையும். இன்னும் எல்லாருமே வருவாங்க. எல்லாம் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க. மக்கள் வந்து அந்த சினிமா மோகத்தில் திருப்பி போய் ஏமாறுவாங்கங்கிற ஒரு ஆசை. ஏன்னா அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த இதை தான் இங்கே திரும்ப இப்போ நீ கொண்டு வர பார்க்குறாங்க. அதுக்கான காய் நகரத்தில் வேலையை கமல்ஹாசனையும் ரஜினியும் வச்சு நகர்த்துறாங்க. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ வந்துட்டு நம்ம